ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு மசாலா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரைஸ் ரெசிபி. குயிக்காக ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து சைடிஸ் கூட எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சம் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு, இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு அனாசிப்பூ, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ புலாவுக்கு வந்து வெங்காயம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கிடக்கூடாது, இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்குச்சுன்னா போதும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நல்லா பழமாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஸோ கரம் மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் வந்து சின்ன சைஸ் பேபி பொட்டேட்டோஸ் தான் சேர்க்குறேன், இது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக குருமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஸோ உருளைக்கிழங்கை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம குக்கரில் 2 விசில் வேக வைக்கிற போது அது குழஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன். இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும், அப்போ தான் உருளைக்கிழங்குல மசாலாலாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. புதினா மல்லி வந்து வாசனைக்காக தான், அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு திரும்பவே இதோட டைம் நல்லா வதக்கிடலாம். தயிர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தயிருக்கு பதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்து செய்யலாம், அதுலேயும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கோட எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை 2 டைம் நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன், இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியை 15-20 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுடுங்க, அப்போ தான் சாதம் நல்லா நீல நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சி போகாமல் லைட்டாக 1 டைம் கலந்து விட்டுடலாம். ஸோ 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி நமக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம்.
ஸோ நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது திரும்ப ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு புலாவ் நல்லா கம கமன்னு தயாராகிடுச்சு. சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்காமல் இது மாதிரி கடைசியாக சேர்க்கிற போது நமக்கு சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நமக்கு சுவையும் கூடுதலாக கிடைக்கும். இப்போ நெய் உள்ளே சேர்த்துட்டு இதை திரும்ப ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு மசாலா புலாவ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனுப்புறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு 1-part ரைஸ் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.